அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சி வந்து உங்களுக்கு திருக்குறளில் பொருட்பாலில் அமைச்சு இயலில் மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படின்னு அதிகார விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மன்னரை சேர்ந்தொழுகள் அதிகாரம் தலைவரை சார்ந்து வாழ்பவர்களின் பழக்கங்கள் பற்றியது. அதாவது அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், ஒற்றர்கள், தூதர்கள் மற்றும் தலைவருடன் ஒவ்வொரு நாளும் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பண்புநலன்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. வாருங்கள் மாணவர்களே. அகலாது அணுகாது தீக்க ஆய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அதாவது மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரை சார்ந்து பழகுபவர்கள் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநில நின்று பழக வேண்டும். பக்கத்தையும் போக கூடாது, தூரமாகவும் வெட்டி விலக கூடாது, இடைநிலையா நின்று பழக வேண்டும். மன்னர் விழைப விழையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும். அதாவது மன்னர் விரும்புகின்றவைகளை தமக்கு வேண்டுமென தாமும் விரும்பாமல் இருந்தால் அவருக்கு அந்த மன்னர் வாயிலாக நிலையான ஆக்கத்தை அளிக்கும். போற்றின் அறியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அதாவது தமக்கு மேலே உள்ளவர்களிடமிருந்து தம்மை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அதன் பிறகு தம் மீது ஏற்பட்ட சந்தேகத்தை நீக்குவது எளிதான காரியம் அல்ல. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆண்ட பெரிய அரகத்து. மேன்மைமிக்க பெரியவர் அருகே இருக்கும் போது பிறருடன் காதருகே மெல்ல பேசுவதையும் அடுத்தவர் முகம் பார்த்து கண் சிமிட்டி பேசுவதையும் செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரார் தொடரார் மற்ற பொருளை விட்ட கால் கேட்ட மறை. என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்து கேட்கக்கூடாது. என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி நம்மளாவும் கேட்கக்கூடாது. அதை பற்றி ஆட்சியாளர்கள் சொன்னால் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுகள் வேட்டச் சொல்லல். ஒருவரின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து தக்க காலத்தை தேர்ந்தெடுத்து வெறுப்புக்குரியவைகளை விளக்கி விரும்பத்தக்கதை மட்டுமே அவர் விரும்பும் வண்ணம் சொல்ல வேண்டும். இடம் பொருள் ஏவல் பார்த்து மற்றவங்களுடைய மனநிலையை புரிந்துகிட்டு நம்ம அவங்ககிட்ட பேசணும். கேட்பன சொல்லி வினையிலே எங்கான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். அதாவது ஆட்சியாளருக்கு பயன் தரக்கூடிய செய்திகளை வந்து அவங்க கேட்காத போது சொல்லலாம். பயன் தராத செய்திகளை எப்பொழுதுமே சொல்லவே வேண்டாம், விட்டுடுங்க. இளையர் என முறையர் என் திகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். ஆட்சியாளருடன் பழகும் போது பாத்தீங்கன்னா, அவர் என்னோட வயசுல சின்னவர், எனக்கு இந்த முறை உறவு வேணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய பதவியை வச்சு, ஆட்சியில் இருக்கும் பதவியை நினைச்சு அவங்களோட பழகணும். அடுத்து, கொல்லப்பட்டேன் என்ற நீ கொல்லாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். அதாவது சலனமற்ற அறிவியுடையவர்கள் தம் ஆட்சியாளர் மிகவும் மரியாதைக்குரியவர்கள் என்று நீ ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார்கள். அடுத்து, பழையம் என கருதி பண்பள்ள செய்யும் கெழுதகை மெய் கேடு தரும். ஆட்சியாளர் நமக்கு நீண்ட நாள் பழக்கம் உண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மன உரிமை செய்யக்கூடாது, நமக்கே கெடுதலை விளைவிக்கும். மிகவும் அருமையான கருத்துக்கள், அத்தனையும் ஆழ்ந்த சொற்கள். ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பதவியில் இருக்கவங்க கூடிய இருக்கங்கிட்ட என்னென்னலாம் பேசணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழக தெளிவா வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு காட்சி என்ன, மற்றொரு அதிகாரத்தின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே, அன்புடன் ஆனந்தி.